ஹலோ எவ்ரிவன், நான் எஸ்எம்பி. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த சேனலுக்கு. ஸோ டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12:30. வர வர மார்னிங் டைமில் ஒரு வீடியோ எடுக்கிறத விட நைட் டைமில் எடுக்கிறது தான் மூடே வருது. நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் அது ராங்காக விழுந்தது. நைட் டைமில் எடுக்கிறது தான் மூடே வருது. நைட் டைமில் தான் டைம் இந்த சவுண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியுதுன்றது தான் அப்படி சொன்னேன். நீங்கள் இதை எடுத்துக்காதீங்க தப்பா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்ம வந்து ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சேனலில் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் முன்னாடியே ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 28th 10. ஸோ அதை அப்படியே ரிவர்ஸில் போட்டிங்க அப்படின்னா அதாவது 18 28லையா? ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. 2 8 1 0 1 8 2 வரும். ஸோ 182 உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டேவாக இருக்காமல் இருந்தது. அண்ட் நானும் 2-3 நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன், எப்போ ஓப்பன் பண்ணால் என்னன்றது யோசிச்சு இருந்தேன். இதுதான் நல்ல டைம், இப்போயே ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ண வந்துட்டேன். ஸோ உங்கள் முன்னாடியே சேனல் ஓப்பன் பண்ண போகிறோம். சரி வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னு தான் அர்த்தம். சினிமா நியூஸஸ்ஸு அண்ட் அதோடய அப்டேட்ஸ் பற்றி போடுறதுக்காக. ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ இப்போ தான் வந்து சேனல் ஓப்பன் பண்ண போகிறோம். இதுதான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ யாராவது பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டன் லிங்க்ல கொடுத்துருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு குரோம் ஓப்பன் பண்ணி நம்மளோட மெயில் ஐடிலாம் புதுசாக போட்டு ஆரம்பிப்போமா? ஸோ ஆல்ரெடி பிளான் பண்ணி இந்த மாதிரி நம்மளோட சேனலுக்கு வந்து எஸ்ஐட் சினிவர்ஸ்ன்ற பேர் தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ S8 அப்படின்றது வந்து நம்ம இது இருக்கு இல்லையா, நம்ம SMP6 சேனல் இருக்கு இல்லையா, அதை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சினி யூனிவர்ஸ் அப்படின்றது சினிமா யூனிவர்ஸை இது பண்ணுறதா, சினிமாவில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பேசுகிற ஒரு சேனல். ஸோ அதனால தான் சினி யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ நம்மளை பற்றியும் தெரிஞ்சிருக்க சினிவர்ஸ் வந்து சர்ச் பண்ணும்போது 2-3 சேனல்ஸ் இருந்து. ஸோ நம்மளோட ஸ்பெசிஃபிக்காக தான் தெரியணுன்றதுக்காக தான் அந்த S8 முன்னாடி போட்டு S8 சினி யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு சேனலை வந்து நேம் வச்சு இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். கிரியேட் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபார் மை பர்சனல் யூஸ் கிரியேட் ஜிமெயில் அட்ரஸ் புதுசாக நமக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே தான் மெயின் S8 சினி வஸ். ஸோ மெயில் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயில் ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கணும். யூடியூப் ஓப்பன் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ண மெயில் ஐடி இல்லையா அந்த சேனலுக்கு போயிட்டு நம்மளோட நேம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போது யூடியூபோட ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் லிங்க் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேமு அண்ட் ஹேண்டில் இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்களா அதையும் நம்ம இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா குரோமில் போய் டேஷ்போர்டு அப்படின்னு போடுங்க, அதாவது யூடியூப் ஸ்டூடியோ டேஷ்போர்டு அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறதுல ஃபஸ்ட்டு லாகின் அண்ட் யூடியூப் ஸ்டூடியோன்னு இருக்குது, இல்லை ரெண்டில் எந்த ஆப்ஷன் வேணாலும் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். எப்படி நம்ம சேனலோட ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண சேனல் ஸ்டூடியோ வந்து இப்படி தான் இருக்கும் குரோமில். இந்த யூடியூப் ஸ்டூடியோவிலலாம் நம்ம வீடியோக்கான இன்ட் பிளேட்டு அண்ட் மற்ற விதமான அனலிட்டிக்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இப்போ நம்ம சேனலில் தம்ப்நெயில் வைக்கிறது, ப்ரொஃபைல் வைக்கிறது அண்ட் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுலாம் வரிசையாக அவங்க என்ன பண்ணலாமா? ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம சேனலோட லோகோவே இப்போ வைக்க போகிறேன் அண்ட் அடுத்ததாக லெட்டரை நான் மாற்றிடுறேன். ஸோ இப்போ நம்ம சேனல் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து யூடியூப் சர்ச்சில் போயிட்டு ஆட் போட்டு S8 சினிவர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னாலே நம்மளோட சேனலை வந்து ஈஸியாக நீங்கள் பார்த்துட முடியும். நம்மளோட பழைய லோகோவில் ரெட் கலர் இருக்கும் அண்ட் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுதான் நம்ம சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் சினிமா அப்டேட்ஸை டெய்லியும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபைனலாக நம்மளோட சினி யூனிவர்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சிலருக்கு வந்து இந்த ஒரு டவுட் இருக்கும், என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருக்க SMP6 சேனல்ஸ்லேயே வந்து சரியாக வீடியோஸ் போடலை. ஸோ இப்போ எதுக்கு தேவையில்லாமல் 300 சேனல் அப்படின்னு யாருக்காவது தோணிருக்கலாம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கே தோணியிருக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறது தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போடலான்னு நினைக்கிறது வந்து சினிமா நியூஸஸ் தான். ஸோ அதை தான் வந்து போடாமையும் விட்டுருவேன். நேரப்பட்ட மற்ற வீடியோஸையும் வந்து பிளான் பண்ணியிருப்பேன், வீடியோ ரெடி பண்ணியிருப்பேன், இப்போ நம்ம சேனலில் போட முடியாமல் விட்டுருலாம். ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து சினிமா ரிலேட்டடான கண்டென்ட்ஸை வந்து நம்ம சேனலில் சினிமா கண்டென்ட்டு ஓவராக போடுறோமோ அப்படின்ற ஒரு தாட் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம சினிமாவுக்குன்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணால் என்ன? ஸோ எனக்கும் சினிமா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேயுமே வந்து ஆக்டோ இல்லை எடிட்டிங்கோ இல்லை ஏதாவது ஒரு ஃபீல்டு சினிமாவில் ஏதாவது ஒரு ஃபீல்டு ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு நம்ம பெற மாட்டோமா அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து என்றைக்கு அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல.
ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பாக தான் இந்த சேனல் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கும். ஸோ இனிமேல் நம்மளோட எல்லா சினிமா கண்டென்ட்டும் சினிமா பற்றின எல்லா நியூஸஸும் நம்ம சினி யூனிவர்ஸில் வந்து வந்துடும், அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துடும், ரிவ்யூஸ் அப்புறம் மற்ற எல்லா விஷயங்களும் சினிமாவில் இருக்க ஆல் ஓவர் எல்லா விஷயமும் அந்த சேனலில் வந்துடும். அண்ட் மற்ற நம்மளோட விலாகு, ஃபுட் ரிவ்யூவு அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நம்மளோட எஸ்எம்எஸ் சேனலில் வந்துடும். இன்னைக்கு நல்லாம் பண்ண போறாரோ. ஸோ யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக சினிமா பற்றி பேசுகிறாங்க, ஸோ மூவிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த சேனலை சஜஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நீங்களுக்கு உங்களுக்குமே ரொம்ப சினிமா பற்றி தெரிஞ்சுக்கணும் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலான SMPMUTHUPANDI ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் ரெண்டு சேனலுமே அடுத்தடுத்து பயங்கரமான வீடியோஸ் எல்லாருமே பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் பை ஃப்ரம் SMP.